இன்றைக்கு எத்தனையோ பேர் அரசியலில் கத்துக்குட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து விடலாம், இதை நாம் என்னனால செஞ்சிடலாம் என்ற நினைப்பில் நாள்தோறும் ஒரு பிரச்சனையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிளப்பக்கூடிய நேரத்தில் தலைவருடைய பிறந்த நாள் என்பது திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு மட்டுமல்ல, தாய் கழகமாக இருக்கக்கூடிய திராவிடர் கழக தோழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை, மீண்டும் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற உணர்வை கலைஞருடைய பிறந்தநாள் நிகழ்வு நமக்கு தருகிறது. ஏன் கலைஞர் மற்ற தலைவர்களிடத்திலிருந்து வேறுபட்டு நிற்கிறார் என்று சொன்னால், உலகளவில் எத்தனையோ தலைவர்கள் புரட்சியை நடத்தியிருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் ரத்தம் சிந்தி தங்களுடைய ஆட்சியை நிறுவுவதற்காக எத்தனையோ கொலைகளை, கொள்ளைகளை, போர்களை, அறுவாள்களை, இரத்தத்தை தூக்கியிருக்கிறார்கள். ஆனால் பகுத்தறிவின் பால் ஆட்சி நடத்திய ஒருவர் உலக வரலாற்றில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராக இருக்கிறார். இதை நம்ம சொன்னால் கூட ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கோம், அதனால் நம் உணர்வால் சொல்கிறோம் என்று சொல்லலாம். உலக புகழ் பெற்ற பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ்நாடு பெற்ற மாற்றத்திற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனைகள் என்பதை. அவர்களெல்லாம் சொல்வதற்கு மேல் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த பாசறையில் பயிற்சி பெற்றாரோ அந்த தலைவர் தந்தை பெரியார் சொல்லுகிறார், எல்லோரும் ஆட்சி நடத்தலாம், ஆனால் பகுத்தறிவின்பால் ஆட்சி நடத்திய கலைஞருக்கு நிச்சயம் சிலை வைத்தே ஆக வேண்டும் என்று பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு தலைவருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னாருன்னா அது கலைஞர் மட்டும்தான் என்பது வரலாறு. ஏன் கலைஞருக்கு சிலை வைக்கணும், இந்த மண்ணில் வேறு யாருமே செய்யலையா? நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், எல்லார்கிட்டையும் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சின்னு கேட்டால் காமராஜர் ஆட்சி தான் சொல்லுவார்கள். உள்ளபடியே காமராஜர் ஆட்சி தான் சிறந்த ஆட்சியாக இருந்தது, கல்வி வள்ளல் காமராஜர் தான், அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தொடக்க கல்வியை காமராஜர் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்தார் என்று சொன்னால் அது உயர்கல்வியை அடைந்து தமிழ்நாடு கல்வியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக இருப்பதற்கு காரணம் கலைஞர் என்பதை எந்த கட்சிக்காரங்களும் மறுக்க முடியாது. ஏன் யாருமே மறுக்க முடியாதுன்னு சொன்னால், இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எப்போவுமே கலைஞரை விமர்சனத்தோடு பார்க்கிறார்களே, இந்த இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, என்னுடைய வயதுக்கு நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு விவரம் தெரிந்து ஒரு ஆட்சி நடக்கிறது, யாரால் படித்தோம், யாரால் வளர்ந்தோம் என்ற அறிவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட கலைஞரை எந்த இளைஞர்களும் விமர்சிக்க மாட்டார்கள். நான் ஏன் அழுத்தம் திருத்தமாக அறிவுன்னு சொல்கிறேன்னா, படித்து பட்டம் பெறுவதெல்லாம் அறிவாக இங்கே கணக்கில் எடுத்துக்கப்படாது. ஏன்னா நிறைய டிகிரி படிச்சுட்டு காவல்துறை அதிகாரிகளாகலாம் இருந்துட்டு சிங்கம்லாம் பேர் வாங்கிட்டு யார்கிட்ட இன்றைக்கி அடகு வைக்கப்பட்டு ஆடுகளோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ உண்மையாகவே இந்த கலைஞர் என்ற தலைவர் யார், இவரை எப்படி புரிந்து கொள்வது என்பதை இரண்டு செய்திகளில் சொல்லுகிறேன். கலைஞர்களுக்கு ஆட்சி முக்கியமா இல்லை மக்கள் முக்கியமா அப்படின்ற நிலைகள் வந்தபோது கலைஞர் எடுத்த அனைத்து முடிவுமே தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்ற இடத்தில்தான் கலைஞர் நின்றிருக்கிறார். அதற்கு முதல் எடுத்துக்காட்டு தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒரு தலைவர் இருப்பாங்க. கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் ஏற்றுக்கொண்ட கொள்கை தந்தை பெரியாருடைய கொள்கை. பெரியார் மறைகிறார், பெரியார் மறைந்த பிறகு பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் சொல்லுகிறார். அரசு மரியாதை தருவதா, அவர் எந்த அரசு பதவியில் இருந்தாங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதிகாரிகள் யாரும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. உடனே கலைஞர் சாதுரியமாக அவருக்கே உரிய பாணியில் கேட்டார், காந்தியடிகள் எந்த அரசு பதவியில் இருந்தார்? என்னுடைய தலைவர் இந்த தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடிய பெரியாருக்கு அரசு மரியாதை தருவதால் என்னுடைய ஆட்சி கலைக்கப்படும் என்றால் அந்த ஆட்சி எனக்கு தேவையில்லை என்று துணிந்து சொல்ல தைரியம் இருந்த ஒரே தலைவராக கலைஞர் இருந்தார். இது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு ஏதோ கைதுகளை காட்டி ஒரு சிலரை கைது செய்துதா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை முடக்கி விடலாம், திமுகவில் இருக்கக்கூடியவர்களை அச்சுறுத்தி விடலாம் என்ற ஒரு பாங்கை பிஜேபி அரசு காவி கூட்டம் இன்றைக்கு கையாளுகிறது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சலசலப்பு தான்,
பிரச்சனை கூட கிடையாது. திமுக பார்த்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பிரச்சனையே கிடையாது என்பதை எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இது பிரச்சனையே கிடையாதுன்னா, மிசா காலகட்டத்தில் சந்தித்ததை விட நாங்கள் சந்திக்கவில்லை என்று மேடைக்காக இவர்கள் பேசவில்லை. எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் டான் பாஸ்கோ கல்லூரி பள்ளியினுடைய கல்வி வளாகத்தை திறந்து விட்டு வெளியே வராரு. கலைஞர் அவர்களுக்கு தெரிந்து விட்டது ஆட்சி கலைக்கப்பட்டது என்று வீட்டுக்கு போறாரு. யோசிச்சு பாருங்க, சாதாரண கவுன்சிலர் சீட்டு பறிபோகுதுனாலே நம்ம ஆட்களுக்கு எவ்வளோ பதற்றம் வரும். முதல்வராக இருந்தவர் வீட்டுக்கு போறாரு, ஒரு திண்டு சீட்டை கொடுத்து விட்டு அவர்கள் வீட்டில் இருந்தவர்கள் அழுகலை, கோவப்படலை, ஆத்திரப்படலை, சிரிச்சுக்கிட்டே கலைஞரிடத்தில் கொடுக்கிறார்கள். அப்போது கலைஞர் வாங்கி பார்த்து விட்டு, அப்பாடா சஸ்பென்ஸ் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் கலைஞர். அதை சொல்லிவிட்டு என்ன நடக்குதுன்னா, எந்த விதமான சங்கடமும் எதுவும் இல்லாம வீட்டுக்குள் நுழைந்தவுடனேயே அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட வாகனத்தை எடுத்து செல்லுங்கள் என்று சாவியை கொடுத்தவர் கலைஞரை தவிர அரசு நாற்காலிக்காக ஒருபோதும் ஏங்கி கிடந்தவர் அல்ல கலைஞர். அதனால தான் மிசாவை சந்தித்த போது தன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை எல்லாரும் பத்திரப்படுத்தினாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, நம்ம கைதானா பரவாயில்லன்னு. ஆனால் வரலாற்றிலேயே தன்னுடைய மகன் கைதாக போகிறார் என்று தெரிந்து காவல் நிலையத்திற்கு தானாக போனில் அழைத்து ஸ்டாலின் வந்துவிட்டார் என்று சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த நெஞ்சுரத்திற்கு முன்னாடி, அந்த துணிச்சலுக்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கோமாளிகளும் கத்துக்குட்டிகளும் இன்னும் 100 ஆண்டு காலம் ஆனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. அந்த பயம்தான் இன்றைக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வந்து சில அண்ணா ஹசாரே மாதிரி அமலாக்கத்துறை அப்பப்போ முழிச்சுக்கும். எப்பவுமே முழிச்சுக்கிட்டு இருந்தால் தான் அது துறை, எப்பயாவது முழிச்சுக்கிட்டு இருந்தால் அது பாஜகவினுடைய ஏவல் துறை என்பதை வெளிப்படையாகவே நாம் புரிந்து கொள்ளலாம். எதையாவது செஞ்சு 2024 தேர்தலை முன்னாடி நடத்திடலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் முன்னாடி நடத்தினாலும் சரி, 2024 நடத்தினாலும் சரி, தமிழ்நாடு எப்போதுமே பிஜேபி அற்ற மாநிலமாக தான் இருக்கும். அதற்கான அடித்தளம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்கள் நின்று கேட்டுட்டு இருக்கலாம், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் மனசால உளமாற யோசிச்சு பாருங்க, யார் இடத்தில் நீங்கள் நின்று கொண்டு யாரை எதிர்க்கிறீர்கள் என்று. இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று உங்களை அழைக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே இந்து மக்களுக்காக ஆட்சி நடத்தியது யார்? நம் பிள்ளைகளுக்கு கல்வி கனவை கனவாக இல்லாமல் நனவாக்கியது கலைஞரின் ஆட்சி. அதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்தால் வரலாறு நம்மை மன்னிக்காது. ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர், நாங்கள் வந்தப்ப பெண் காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப கோபமா, இங்கே வண்டியை நிறுத்தக்கூடாது, அங்கே நிறுத்தக்கூடாதுன்னாங்க. எங்களை மட்டும் இல்லை, இன்றைக்கு நாட்டினுடைய பிரதமர் வரை பெண் காவல்துறை அதிகாரிகள் தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உட்காந்துருக்க, நீங்கள் பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ண போகுது, என் வீட்டுக்கோ போகிற பிள்ளை படித்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிருப்போம். அப்படி நாம் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் காவல்துறையில் பெண்களை நியமிக்க வேண்டும் என்று தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் போடுறாரு. ஆனால் பெரியார் அவர்கள் தீர்மானம் போட்டபோது கலைஞருக்கு வயது 3ஓ 4ஓ தான். 1924 கலைஞர் பிறக்கிறார், 25 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார், 29வது ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் போடுறாரு. அப்ப ஏற குறைய தீர்மானம் போட்ட போது 5 வயதாக இருந்த கலைஞர் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறையில் பெண்களை நியமித்த முதல் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். காக்கி உடுப்பை எடுத்து பெண்கள் போடுறப்ப உங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, கலைஞருக்கும் பெரியாருக்கும் நன்றி சொல்லுவதற்கு இந்த தமிழ்நாடு கடமைப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது செய்தி, இன்றைக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஜாதிய பிரச்சனைகள் அது இதுன்னு தமிழ்நாட்டில் நடக்கிறது, தமிழ்நாடு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் தெரியுமா? அண்ணன் தம்பின்னு வேற ஜாதிக்காரவங்கள சொன்னதுக்காக கலவரம் நடந்த மண், அதை ஒத்துக்கிறோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாழ்ந்த ஜாதியாக இவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவரை யாராவது ஒருத்தர் போயிட்டு அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டுட்டா வெட்டு குத்தலாம் நடந்துச்சு. ஆனால் திராவிடர் இயக்கம் வந்த பிறகு
இங்கே இருக்கக்கூடியவர்களை தம்பி என்ற ஒற்றை வார்த்தையில் இணைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா தம்பி என்ற ஒற்றை வார்த்தையில் இணைத்தார். அதற்கும் ஒருபடி மேலே போய் அவருடைய மாணவராக உடன் பிறப்புகளே என்று ஜாதிய மோதல்கள் இல்லாமல் தமிழ்நாட்டை ஒருங்கிணைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த மண்ணில் எப்படியாவது ஜாதிய கலவரத்தை மதக்கலவரத்தை தோற்றுவித்து பெண்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பதை போல ஒரு கட்டமைப்பை காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே நேரம் குறைவு, இல்லையென்றால் பட்டியலிட்டு சொல்லலாம். இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன். இந்த தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசும் ஏன் நமக்கு தேவை? இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு இந்த அரசுதான் நம்மை காப்பாற்றும் என்பதற்கு நான் சான்றுகளை சொல்லுகிறேன். முதல் சான்று, இன்னைக்கு எல்லாரும் இருக்கும் கல்வி எல்லாம் தேவையில்லை, நீ கலவரத்துக்கு வான்னு ஒரு குரூப் கூப்பிடுது. நம்ம வீட்டு பிள்ளைங்களெல்லாம் நம்ம படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், நீ படிக்க வேகணாம்ப்பா, பள்ளிவாசலை இடிக்க வான்னு பிஜேபிக்காரங்க கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுதுன்னா, நீ கலவரத்துக்கு போகாத, படிக்கிறதுக்கு வா, பகுத்தறிவை படிக்க வா, திராவிட பாசறை கூட்டங்களை நடத்துகிறோம் என்று நம்முடைய இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு அரசு இருக்கிறது. ரெண்டாவது, திமுக யாருக்கான அரசு? இந்த கேள்வி எல்லார்கிட்டையுமே இருக்கும். திமுக யாருக்கான அரசுனா, நம்ம பட்டியலிட வேண்டாம், இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, பௌத்த மதத்தில் இருப்பவங்களுக்கு, எங்களை போன்ற நாத்திகர்களுக்குன்னு பட்டியல் போட வேண்டாம். திமுக என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய அரசாக இருக்கிறது. எனவே அது மனிதர்களுக்கான அரசு. மனிதத்தன்மையோடு யார் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக வாழலாம். அப்போ இவங்களுக்கு எந்த இடத்தில் சிக்கல் வருதுன்னு சொன்னால், கலைஞர் அவர்கள் இவங்களுக்கு ஏன் தொந்தரவாக இருந்தார்? எப்போவுமே ஒரு கூட்டம் கலைஞரை விமர்சிக்குது, அவங்க கண்ணில் வந்து முள்ளு மாதிரி கலைஞர் குத்திக்கிட்டே இருக்கார். ஏன் குத்திக்கிட்டு இருக்காருன்னா, படுத்தா இவங்களுக்கு ஞாபகம் வருது, மிஸ்ஸாவா பார்த்துக்கலாம், அதுக்கு பிறகு வரீங்களா பார்த்துக்கலாம், ஆட்சியை கலைக்கிறீங்களா பார்த்துக்கலாம். எல்லாம் கலைத்து முடித்து விட்டு சட்டமன்றத்துக்குள்ளே 1989 13 வருஷம் கழித்து போகிறப்போ கொஞ்சமாவது அவர் அமைதியாக இருந்திருந்தாருன்னா இவங்களுக்கு கண்ணில் முள்ளு மாதிரி குத்த மாட்டார். எல்லாம் அனுபவித்த பிறகு, அத்தனை கொடுமைகளையும் அனுபவித்த பிறகு சட்டமன்றத்தில் கலைஞர் பேசுகிறார், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, முடிஞ்சா தமிழ்நாட்டு பக்கம் வாங்க, இல்லைன்னா நாங்களே ஆட்சியை நடத்துக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இங்கே சுதேசின்ற நிறைய மூமெண்ட் ஆரம்பித்தாங்க. நாங்களாக கப்பல் விடுறோம், நாங்களாக உப்பு தயாரிக்கிறோம், நாங்களாக எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி மேட் இன் இந்தியா என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அனைவரும் மேட் இன் இந்தியா முழக்கத்தை இங்கே சுதந்திரத்திற்காக ஏற்படுத்திய போது மேடின் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை சொல்லாமலே செய்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது என்ன மேடின் தமிழ்நாடு? மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது. அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அரிசி எதையுமே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, குறைந்த அளவில் கொடுக்குறாங்க. கேட்டு பார்க்குறாரு, கொடுக்காத போது மற்ற மாநிலங்கள்லாம் அமைதியாக இருக்குது, கலைஞர் அப்படி அமைதியாக இல்லை. ஏன்னா அவர் படித்தது சுயமரியாதை உணர்வை. என் மாநிலத்தில் என் உடன்பிறப்புகளுக்கு நீ அரிசி தரதுக்கு இவ்வளோ பண்ணுறன்னு சொன்னால் சோறில் என்ன சுயமரியாதை இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய சோறில் கூட சுயமரியாதையை சிந்தித்து தனியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் தொடங்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். யாராவது இன்னைக்கு யோசிச்சு பார்க்க முடியுமா, நின்று சண்டை போடுறீங்கன்னு சொன்னால் யாரிடத்தில் சண்டை போடுறீங்கன்னு முத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நேரடியாக சண்டை போட முடியாமல் தான் ப்ராடக்டாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது இந்தியாவில், ஒரு விஷ ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியினுடைய தலைமையில் தான் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிரதமரும் அவங்களுடைய வகையறாக்களும் இருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரி நேரடியாக வந்தால், இந்த விஷ வெடிகள் நேரடியாக வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே வெடியில் வெடித்து அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு ஒவ்வொரு விஷ வெடியாக அனுப்பிச்சு பார்க்குறாங்க. ஆனால் வரக்கூடிய வெடிகளை எல்லாம் நம்முடைய முதல்வர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னா, புஷ்வானா மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க. நீலாம் வெடிக்க மாட்டே, 10 நாள் வச்சு பார்த்தா நீ வெடிக்க மாட்டே, அதனால் நீங்களாம் சீன்லையே கிடையாது. இவர் பேரை சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறீங்க, நானே அவர் பேரை சொல்ல மாட்டேன், முதல்வர் எப்படி அவருடைய பெயரை சொல்லுவார்?
அவ்வளவுதான் உங்களுடைய தரம் என்று சொன்னால் கொஞ்சமேனும் சிந்தித்து பாருங்கள். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2024 வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது தனியாக பிஜேபி என்ற ஒரு கட்சிக்கும் வேறு ஒரு கட்சிக்குமான தேர்தல் அல்ல. யாரும் தயவு செஞ்சு அப்படி பார்த்துடாதீங்க. பொதுமக்களும் நின்று கேட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களும் 2024 ஏதோ ஒரு தேர்தல் ஏதோ ஒரு கட்சிக்கு போடுறோம் அல்ல. வாழ்வா சாவா போராட்டம் தமிழ்நாட்டிற்கு. நாம் வாழ வேண்டும் என்றால் பிஜேபி வீழ்ந்தே ஆக வேண்டும் என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். 2000 ஆண்டு காலமாக கை நாட்டாக இருந்த நம்முடைய சமூகம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பட்டியலின இஸ்லாமிய மக்கள் என்று அனைத்து மக்களும் கை நாட்டாக இருந்தவர்கள் திராவிடர் இயக்கத்தால் 50 ஆண்டுகளில் கையெழுத்தாக மாறியிருக்கிறோம். மீண்டும் கை நாட்டாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் பிஜேபி என்ற பாசிச அரசு நிச்சயம் ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும். திமுக அரசை பாதுகாப்பது என்பதோ, திமுகவினுடைய தலைவரை புகழ்வது என்பதோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசை பாராட்டுவது என்பதோ 100% அவர்களுக்காக அல்ல. இன்னும் சொல்ல போனால் அன்னை மணியம்மையார் சொன்னாங்க, கலைஞரை நாம் பாராட்ட வேண்டும் என்பதல்ல, கலைஞரை உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது, நாம் பாராட்டி தான் கலைஞருடைய புகழ் தெரிய வேண்டும் என்பதல்ல. ஏன் பாராட்டுகிறோம் என்று சொன்னால், ஏன் இவர்கள் தான் நமக்கு தேவை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இந்து சொந்தங்களுக்காக, இந்து மக்களுக்காக, பெரும்பான்மை இந்துக்களுக்காக, அனைவருக்குமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான அனைத்து வகையிலும் தாய் கழகமான திராவிடர் கழகத்தின் சார்பிலே எங்களுடைய கழக தலைவர் ஆசிரியர் சொல்வது போல, சமூக நீதி காத்த சரித்திர நாயகரின் பக்கத்தில் நிற்பதுதான் அறமாக இருக்கும். அறத்தின் பக்கம் நிற்போம். வாழ்க பெரியார், வாழ்க கலைஞர், வளர்க பகுத்தறிவு.